இருக்கின்றார். அவருக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்தபடியாக வசந்த் அவர்கள், என்னுடைய மகன் பிறந்த பொழுது அவருக்கு வசந்த் என்று பெயரிட்டோம். அப்படி வசந்த் என்று பெயரிட்ட பொழுது இந்த வசந்த் என்கின்ற பெயர் இன்றைக்கு உலகம் பூராம் இருக்கின்றது. இந்த இயக்குனர் வசந்த் அவர்கள் தான் வசந்தாக வந்து நல்ல படங்களை எல்லாம் எடுத்த பொழுது அவருடைய உணர்வலைகள் உலகம் பூராம் காற்றாக பரவிவிட்டது. துரோணர் ஒருவர் இருந்தார், எத்தனையோ ஏகலைவன்கள் உலகம் பூராம் உருவாக்கி விட்டார்கள். இங்கே ஒரு வசந்த் வந்த பொழுது, யார் ஐயா? நான் வசந்த், இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் நான் வசந்திருக்க, ஒரு புதிய சிங்கம் யார் அப்படின்றது சொல்லி கேட்டார். என்னுடைய மகன், உங்களுடைய உணர்வலைகள் பாதிப்பதனாலே எத்தனையோ வசந்தங்கள் உலகம் பூராம் இருக்கின்றார்களே என்ற பொழுது அவராக முன்வந்து இந்த கதாநாயகனை நான் அறிமுகம் செய்ய வேண்டும், என்னுடைய பேரிலே இன்னொரு, இப்பொழுது எல்லாம் ரீமிக்ஸ் ஆகவும் எல்லாம் மறு காதலிக்க நேரமில்லை திரும்பி வருது, அதுபோல திரும்பி வருகிறது ஐயா என்று சொல்லி ஓடி வந்த அந்த பெரும் மனதை பாராட்டி அவருடைய இந்த வருகைக்காக அவருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அது தவிர எங்களுடைய திரைப்படத்தை வாங்குவதற்கு யார் வருவார்கள்? எல்லோரும் தமிழகத்தில் சொன்னார்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் நட்டத்திலே போனார்கள், ஒரு சதமும் பணம் பண்ண முடியாமல் போய்விட்டது. அப்படி எல்லா சினிமாவுமே சீரழிந்து போய்விட்ட இலங்கையினுடைய 50 ஆண்டு கால சினிமா வரலாற்றிலே தமிழகத்திலே வெற்றி பெற்ற சினிமா படம் இலங்கை படம் என்று எதுவுமே கிடையாத பொழுது ஒரே ஒருவர் முன்வந்தார், யாகியா பாய் அவர்கள் என்னை சந்தித்து அந்த பாடலை பார்த்தார். போராட்டம் போராட்டம் என்னாசை தாய்மண்ணில் என்ற பாடலை பார்த்தவுடன் சொன்னார், தொல் திருமாவளவனை கூட்டி வாருங்கள் அப்படி என்று சொல்லி, இந்த போராட்டம் போராட்டம் போல 1000 பாடல்களை எழுதுங்கள், இந்த ஜகியாபாய் அந்த திரைப்படத்தை வாங்குகிறார் என்று சொன்னார். அதே போல இந்த திரைப்படத்தினுடைய உரிமைகளை எல்லாம் வாங்கி இந்த திரைப்படத்தை நஷ்டம் என்ற இடத்தில் இருந்தே காப்பாற்றி இருக்கின்றார். திரைப்படத்தை காப்பாற்றாமலே ஜகியாபாய் அவர்கள், அத்தகைய பெருமகனாரை போல பெருமகனார்கள் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று அவரையும் வணங்கி இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், இந்த விழாவிலே குழுமியிருக்கின்ற தமிழக உறவுகள் அனைவருக்கும் வள்ளுவரனுடைய பெருமையை, கணியனுடைய பெருமையை, சேக்கலாருடைய பெருமையை உலகிற்கு எடுத்து சொல்ல நாங்கள் வெளிநாடு சென்றோம், உலக அறிஞர்களை பார்த்தோம். உலகத்தில் தமிழகத்தில் பிறந்த அறிஞர்களை வென்ற ஒரு அறிஞர் இன்று உலகில் இல்லை என்கின்ற உண்மையை இந்த நன்றி உரையாக சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு பெரியோர்கள், நாங்கள் திரையிலே பார்த்து பிரமித்த அனைவரையும் இந்த மேடையிலே பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் என்ன சொல்வதென்றும் தெரியவில்லை. இருந்தாலும் இவர்கள் எறிந்த பந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கே வருகிறது. இந்த பந்து பல பந்துகளாக இந்த தமிழ்நாட்டிலே உருண்டோட வேண்டும் என்றது எங்களுடைய உலக தமிழர்களின் ஆசை. அது நிறைவேற வேண்டிக் கொண்டு எமது அன்பு ஆசிரியர் திரு k.s.thurai அவர்களுக்கு முதலில் இந்த மாலையை ரகீஸ் ராஜலிங்கம் அவர்கள் அணிவித்து கௌரவிப்பார். தந்தை மகற்காற்றும் உதவி அபியத்து முந்தி இருப்ப செயல் என்பதற்கிணங்க, அந்த தந்தைக்கு ஒரு நல்ல தன்னையனாக அந்த தந்தை சொல் கேட்டு பல 100-150க்கு மேற்பட்ட நாடகங்கள் நடித்து அப்படியான ஒரு சிறுவனாக இருந்து இன்று ஒரு இளம் கலைஞராக, இளம் கதாநாயகனாக, ஒரு இசையமைப்பாளராக இருக்கும் அன்பு தம்பி வசந்த் அவர்களை இங்கு ரகீஸ் ராஜலிங்கம் அவர்கள் மலர் மாலை அளித்து கௌரவிப்பார். இந்த இளம்புயல் திரைப்படத்துக்கு முன்னாடி பூக்கள் என்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்கி எங்களது ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு சிறந்த திரைப்படமாக அமைத்து கொடுத்த அன்பு தம்பி ரவி அவர்கள், அவர் சென்னையிலே இன்று மௌனமாக இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். சென்னையில் உள்ள டெக்னீசியன்ஸ்கள் செய்ய வேண்டும், அந்த நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று. அவர் ஒரு சிறந்த கணனி வடிவமைப்பு கலைஞர் என்பதை இங்கு தெரிவிப்பதில் மகிழ்வோடு கூறிக்கொண்டு அவரை கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ
அடுத்ததாக திரு k.s.thurai அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கும் இன்னும் ஒரு அன்பு தம்பி சிந்துராஜ் அவர்களையும் கௌரவிக்க இங்கே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த கலைஞர் குழாமும் அனைவரும் டென்மார்க் தமிழர்கள் சார்பில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த மேடையிலே நான் நிற்கும் போது நான் இந்தியாவிலே நிற்கின்ற உணர்வு எனக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் அநேகமான டென்மார்க் நண்பர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவர் சார்பிலும் இந்த திரைப்பட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் தலை சாய்த்து வணங்கி இந்த படம் பெரிய மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்குறி விடைபெறுகின்றோம். நன்றி.